என்னதான் இன்னைக்கு உலகத்தில் சைபர் செக்யூரிட்டி வந்து வேகமாக வளர்ந்து வந்துட்டு இருந்தாலும் ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸில் சைபர் அட்டாக்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த சைபர் அட்டாக்ஸ் நடக்கிறதுனால ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாருமே ப்ரொஃபஷனல்ஸை ஹையர் பண்ணி அவங்க வந்து இந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்படி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கிறதுனால அந்த ஆர்கனைசேஷன்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த ஆர்கனைசேஷனுடைய டேட்டா பிரீச் அல்லது டேட்டா லாஸ் வந்து கம்மியாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கிறப்போது இந்த COVID-19 என்ன நடந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9 lakh ஸ்பேம் மெசேஜஸ் வந்து வெளியே போயிருக்கு அண்ட் 737 மால்வேர் வந்து டிடெக்ட் ஆகிருந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்பேம் மெசேஜஸ், மால்வேர் இதெல்லாமே அதிகமாக டிடெக்ட் ஆன கண்ட்ரி எதுன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணுறது யார், இதுக்கான காரணம் யாராக இருக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதெல்லாம் கண்டிப்பாக ஹேக்கர்ஸாக தான் இருக்கும். ஸோ ஹேக்கிங் அப்படின்னா ஒரு க்ரைம் தான் நம்ம நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் ஹேக்கிங்லேயே ஒரு கரியர் இருக்குது, இதுவே ஒரு ப்ரொஃபஷனாக வச்சுக்கலான்றது நம்மள ஒரு சில பேருக்கு தான் தெரியும். ஸோ அந்த ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்திக்கல் ஹேக்கிங். ஸோ எத்திக்கல் ஹேக்கிங்னா என்ன, இதோடைய கரியர் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி இதுவே ப்ரொஃபஷனாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராச்சும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் அடுத்தடுத்து நாங்கள் போடுற எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணிட மாட்டீங்க. கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்னா என்னங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு லீகலான முறையில் ஒரு கம்பெனியோடைய நெட்ஒர்க் அல்லது ஒரு சிஸ்டம்குள்ளே ப்ரீச் பண்ணி அந்த சிஸ்டமில் உள்ள செக்யூரிட்டி த்ரெட்டையும் டேட்டா ப்ரீச்சையும் பாதுகாக்கிறது தான் எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த எத்திக்கல் ஹேக்கிங்கோடைய மெயின் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷனுடைய நெட்ஒர்க்கையும் செக்யூரிட்டி சிஸ்டமையும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் தான். ஸோ எத்திக்கல் ஹேக்கர்ஸ் எல்லாரையுமே நம்ம வந்து ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே இல்லீகலாக ஹேக்கிங் பண்ணுறவங்கள நம்ம வந்து பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எத்திக்கல் ஹேக்கரோடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம அடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜென்ரலாக அவங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி இருக்கும்னா, ஒரு ஆர்கனைசேஷனில் உள்ள டேட்டா பிரீச்சை பாதுகாக்கிறதும் அவங்களுடைய செக்யூரிட்டியை வந்துட்டு ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதா இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ரெகுலராக அவங்க ஆர்கனைசேஷனுடைய டேட்டா ஃப்ளோ, நெட்ஒர்க் ஆக்டிவிட்டி இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்தது வந்து உங்கள் ஆர்கனைசேஷனுடைய நெட்ஒர்க் செக்யூரிட்டியை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான சஜஷன்ஸும் பிளான்ஸும் புதுசு புதுசாக நீங்கள் கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். ஸோ லாஸ்ட்டான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவாக இருக்கும்னா, அடிக்கடி வந்து உங்கள் ஆர்கனைசேஷனுடைய செக்யூரிட்டிக்குள்ளே நீங்களே பெனட்ரேஷன் டெஸ்ட்டு பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும், எப்படி இதேவே வந்துட்டு நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கரியராக கொண்டு போகணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கான பதில் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் வித் தி அகடமிக்ஸ். ஸோ எந்த ஒரு கரியராக இருந்தாலுமே அகடமிக்ஸுங்கிறது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். அதே மாதிரி தான் இந்த எத்திக்கல் ஹேக்கிங்க்கும். ஸோ டைரெக்டாக உங்களுக்கு வந்து எத்திக்கல் ஹேக்கிங் ஃபீல்டில் தான் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஜென்ரலாக உங்களுக்கு வந்து சைபர் செக்யூரிட்டி, ஐடி வேர்ல்டு இதெல்லாம் நாலேஜ் இருக்கணும். இது போக ரொம்பவே பேசிக்காக பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தே ஆகணும். ஸோ இதுவே வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு கம்பெனியில் போய் பிளேஸ் ஆகிட்டு எத்திக்கல் ஹேக்கராக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயோ ஐடியிலையோ வந்துட்டு பேச்சுலர்ஸ் டிகிரி அல்லது ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி இருந்தே ஆகணும். ஏன்னா இன்னைக்கு கம்பெனிஸ் எல்லாருமே ஒரு டிகிரியை டிமாண்ட் பண்ணுறதான ஒரு சுச்சுவேஷனில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் படிக்கணும். ஸோ நீங்கள் ஒரு ஹேக் பண்ண போகிறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கோடிங் போட்டால் தான் அது பாசிபிளே. ஸோ கோடிங்னு நம்ம சொல்லிட்டோம்னாலே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் ஃப்ரேம் ஒர்க்கும் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். ஸோ ஒரு சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் C++, ஜாவா, பைத்தன், ரூபி இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் நீங்கள் வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம். ஸோ இதை விட ரொம்பவே முக்கியமானது என்னென்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி உங்களுக்கு வந்து அக்குவே ராணி வேறாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ எதனால அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நெட்ஒர்க்கில் ப்ரீச் பண்ணுறீங்கன்னா, அந்த நெட்ஒர்க்கில் உள்ளே ஆப்ரேட்டிங் சிஸ்டமையும் ஃபயர்வாலையும் தாண்டி தான் நீங்கள் வந்து ப்ரீச் பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு சில ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஃபார் எக்ஸாம்பிள் லைனக்ஸ், யூனிக்ஸ், விண்டோஸ், iOS இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றிலாம் இதோடைய குவாலிட்டிஸ்லாம் நீங்கள் வந்து தரோவாக படிச்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து இந்த ப்ரொஃபஷனையோ இந்த கரியரையோ ஸ்டார்ட் பண்ணி ஈஸியாக கொண்டு போகவே முடியும். இதுக்கான நாலேஜ், இதை படிக்கிறதுக்கான ஸ்டெப் எல்லாமே நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடணும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, நெட்ஒர்க் அண்ட் செக்யூரிட்டியில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நாலேஜ் இருக்கணும். ஸோ கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸும் சைபர் செக்யூரிட்டி தான் வந்துட்டு எத்திக்கல் ஹேக்கிங்கோடைய கோர் கான்செப்டாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நல்ல நாலேஜ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் VPN, ஃபயர்வால், கிரிப்டோகிராஃபி, டாஸ் அட்டாக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பேசிக்கான திங்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. ஸோ இது போக நீங்கள் எதெல்லாம் கன்சிட்ரேஷனில் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பெனட்ரேஷன் டெஸ்டிங், கிளவுட் கம்ப்யூட்டிங் மால்வேர், SQL இன்ஜெக்ஷன், வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும்.
இதெல்லாம் படிக்கிறதுக்கு நீங்கள் வந்து நிறையா புக்ஸோ டுட்டோரியல்ஸோ ஜேர்னல்ஸோ இல்லை இன்னும் நிறையா ரிசோர்ஸ்லாம் ரெஃபர் பண்ணி தான் படிக்கணும். ஸோ ஒரு சில ரிசோர்ஸ்க்கான லிங்க்லாம் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, நிறையா ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நீங்கள் ஜாயின் பண்ணி எத்திக்கல் ஹேக்கிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும். நார்மலாக படிக்கிற ஒரு டெக்னாலஜி மாதிரி இதை இன்டர்நெட்டில் சர்ஃப் பண்ணி நம்மளால் படிச்சிட முடியாது, ஏன்னா இது வந்து இன்டெப்த்தான ஒரு டொமைனாக இருக்குது. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து எத்திக்கல் ஹேக்கர்ஸ் அதாவது ப்ரொஃபஷனல்ஸ் கூட மீங்கிலாகி படித்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிற ப்ராக்டிக்கல் நாலேஜ் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நிறையா ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸோ பூட் கேம்ப்ஸோ இதெல்லாம் ஜாயின் பண்ணி படித்து ரியல் வேர்ல்டு என்விரான்மெண்ட்டில் எத்திக்கல் ஹேக்கிங் ஸ்கில்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கான ரிலவெண்ட் ஃபீல்ட் சர்டிஃபிகேஷன் உங்கள் கையில் இருக்கணும். ஸோ மேலே சொன்ன எல்லா ப்ராசஸுமே நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் எடுக்க வேண்டிய ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் படித்த ஃபீல்டில் ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணணும், அதாவது எத்திக்கல் ஹேக்கிங் சர்டிஃபிகேஷன் உங்கள் கையில் இருக்கணும். ஸோ சர்டிஃபிகேஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா, நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக ஹையர் பண்ணுறேன் அப்படின்னு போகும்போது கண்டிப்பாக உங்கள் சர்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கும். ஸோ சர்டிஃபிகேஷன்ஸ்லேயே பார்த்துட்டோம்னா, எத்திக்கல் ஹேக்கிங் டொமைனில் ஒரு சில சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கர், குளோபல் இன்ஃபர்மேஷன் அஷூரன்ஸ் சர்டிஃபிகேஷன், அஃபென்சிவ் செக்யூரிட்டி சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல், சர்டிஃபைட் வல்னரபிலிட்டி ஆக்சஸர், இந்த மாதிரியான சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயுமே சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கர் CEH அப்படிங்கிற சர்டிஃபிகேஷன் தான் வந்துட்டு நீ திருவகத்தில் ரொம்பவே டிமாண்டிங்காகவும் ரொம்பவே ப்ரையாரிட்டி லெவல் ஹையாக இருக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேஷனாக இருக்குது. ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் தான் நீங்கள் வந்துட்டு படித்து முடிச்சதுக்கப்புறம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, எத்திக்கல் ஹேக்கிங் ப்ரொஃபஷனுக்குள்ளே நீங்கள் ஜம்ப் பண்ணணும். ஸோ எத்திக்கல் ஹேக்கிங் ப்ரொஃபஷனுக்குள்ளே நீங்கள் போன உடனே இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் வந்து என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் தான் நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அது என்னென்ன ப்ரொஃபைலாக வரும்னா, செக்யூரிட்டி அனலிஸ்ட், பெனட்ரேஷன் டெஸ்டர், இந்த மாதிரி ப்ரொஃபைல்லாம் தான் வரும். ஆனால் அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு சீனியர் லெவல் எத்திக்கல் ஹேக்கர் ஜாப்ஸ்க்குள்ளே மூவ் ஆயிருவீங்க. ஸோ அங்கே வர ப்ரொஃபைல் என்னென்னலாம் இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நெட்ஒர்க் செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர், சிஸ்டம் மேனேஜர், வெப் செக்யூரிட்டி மேனேஜர், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி மேனேஜர், இது மாதிரியான ப்ரொஃபைல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் போக ஐடி டொமைனை தவிர்த்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் செக்டர்ல கான்சன்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அங்கேயும் வந்துட்டு எத்திக்கல் ஹேக்கர் ப்ரொஃபைல் என்னென்ன மாதிரிலாம் இருக்குன்னா, இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட், லா அண்ட் மிலிட்ரி என்ஃபோர்ஸ்மெண்ட், ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஜென்ரலாக இந்த டெக்னாலஜி ஃபீல்டில் இருக்கிற ஸ்கில்லை தவிர்த்து உங்களுக்கு சாஃப்ட் ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சாஃப்ட் ஸ்கில்னு சொன்ன உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, க்ரியேட்டிவ் திங்கராக இருக்கணும். ஸோ க்ரியேட்டிவ் திங்கர் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இல்லீகல் ஹேக்கர் வந்து எப்படி நம்ம நெட்ஒர்க்குள்ளே ப்ரீச் பண்ணி அவன் எப்படி டேட்டாலாக திருடுவான் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போய் உங்கள் ஃபயர்வாலை ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு நீங்கள் க்ரியேட்டிவாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வராக இருக்கணும். ஸோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் அந்த ப்ராப்ளமை நீங்கள் டக்குன்னு சால்வ் பண்ணி பர்ஃபெக்டான ஒரு சொல்யூஷன் கொடுக்குறவங்களாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்வெஸ்டிகேட்டிவாக இருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த ப்ராப்ளமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நிறையா க்வெஸ்சன்ஸ் ரைஸ் பண்ணி அதை பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கணும். அண்ட் கடைசியாக நீங்கள் வந்துட்டு அடாப்டபுளாக இருக்கணும். ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதுக்கு அடாப்ட் ஆகி சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு திறமை இருக்கணும் உங்ககிட்ட. ஸோ அடுத்து வந்துட்டு எத்திக்கல் ஹேக்கிங் படிக்கிறதுக்கு ஒரு சில முக்கியமான புக்ஸ் என்னங்கிறத நாங்கள் கீழே இந்த புக்ஸுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம். அது என்னென்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹேக்கிங் அ பிகினர்ஸ் கைட் டு கம்ப்யூட்டர் ஹேக்கிங், தி ஹேக்கர்ஸ் அண்டர் கிரவுண்ட் ஹேண்ட் புக், ஹேக்கிங் தி ஆர்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஆல் இன் ஒன் CEH சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கர். ஸோ இந்த புக்ஸ்லாம் வந்துட்டு எத்திக்கல் ஹேக்கிங் படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த புக்குக்கான லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து எத்திக்கல் ஹேக்கராக நீங்கள் ஒரு கரியரை ஸ்டார்ட் பண்ணி அதுவே ப்ரொஃபஷனாக வச்சுக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டு அப்படியே ஜாலியாக இருப்போம். ஸோ அடுத்தடுத்து வர கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அது வரைக்கும் எங்களை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அன்டில் தென் ஸ்டே டியூன். நன்றி, வணக்கம்.